நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு ஈஸியான பரிகாரங்கள் மூலமா வாழ்க்கையை எப்படி அழகா மாத்தலாம் அப்படின்றத பத்தி பகிர்ந்துக்கிறதுக்காக கோவை ஸ்ரீ ஜோதிட பீடத்திலிருந்து பண்டிட் விஜய் சார் அவர்கள் வந்திருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா குழந்தையின்மை அப்படின்ற ஒரு பிரச்சனை பெரிய பிரச்சனையா இருக்கு. அப்படி உங்ககிட்ட வந்து சிசுவுக்காக வந்து கேட்டவங்களுக்கு நீங்க சொன்ன ஒரு பரிகாரம் ஏதாவது சொல்ல முடியுமா சார்? நிறைய சொல்லியிருக்கிறேன், ஏகப்பட்ட பரிகாரம் சொல்லியிருக்கிறேன். இப்போ அஞ்சாம் இடங்கிறது ஒரு ஜாதகத்தில் ஐந்தாம் அதிபதி போய் சூரியன்கிட்ட போய் அஸ்தங்கம் ஒரு ஜாதகம் நான் ஏற்கனவே பார்த்தது ஞாபகம் சொன்னது ஞாபகம் வச்சுருக்கேன். அப்போ சூரியன் தான் வந்து அகச்சிவப்பு கதிர், புற ஊதா கதிர். சூரியன் தான் பேரண்டத்துக்கான காமா கதிர்னு அவருக்கு பேர். இரும்பையும் உருக்கக்கூடிய கதிர் வந்து சூரியன். ஒரு ஜாதகப்படி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து துலாம் லக்னம். துலாம் லக்னத்துக்கு அஞ்சாம் அதிபதி சனி, அஸ்தங்க சூரியன் கூட போய் அதை நெருக்கத்தில் இருக்குது. ஸோ அவங்களுக்கு குழந்தை உருவாகலை. அப்போ அந்த ஜாதகத்தில் வந்து சூரியன் போய் நீச்சமாக இருக்கார் துலாம் லக்னம். துலாம் லக்னத்துக்கு அஞ்சு கூடிய சனியும் அங்கே போய் அஸ்தங்க தோஷத்தில் இருக்கார். சனிங்கிறது இரும்பு, சூரியங்கிறது கதிர், அதீதமான உஷ்ணம், நெருப்புக்கோள் அப்படின்னு பேர். ஈசனுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து வந்தவர் தான் கார்த்திக்குன்னு சொல்லக்கூடிய, கார்த்திகேயன் சொல்லக்கூடிய, முத்துக்குமரன் சொல்லக்கூடிய, கதிர்காமன் என்று சொல்லக்கூடிய எம்பெருமான் முருகப்பெருமான் சூரியனுடைய நெற்றிக்கதிர்லேருந்து வந்ததுனால, அதாவது சிவனுடைய நெற்றிக்கதிர்லேருந்து வந்ததுனால அவருக்கு பேர் காமா கதிர்ங்கிறனால அவருக்கு பேர் கதிர்காமன்னு பேர். அப்போ சூரியனை நம்ம கிட்ட போய் நெருங்க முடியாது, சூரியனை கிட்ட போய் நெருங்க முடியாது. நெருங்கினா என்னாகும், எப்பேற்பட்ட விஷயம் பஸ்மம் ஆயிடும். அதுக்கான ஆய்வு நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இது அடிக்கடி அவங்க கொஞ்சம் ஃபினான்சியலாக ஒரு நல்லா இருக்கக்கூடிய ஒரு குடும்பம், நம்ம சொன்னால் அவங்க செய்வாங்க. அப்போ நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, நீங்கள் குடும்பத்தோட கதிர்காமத்துக்கு போய் ஒரு மூன்று நாள் தங்கியிருங்க. வெள்ளி சனி ஞாயிறு, அது சுக்கரனுடைய வீடு. வெள்ளி சனி ஞாயிறு இது எல்லாமே சுவாதியில் இருக்குது ஜோதிடத்தில். அது ஒரு இன்னொரு நுட்பமான ஒரு விஷயம் கூட. என்ன நுட்பம்னா, இந்த ராகு கேது நட்சத்திரத்தில் உட்காந்த கிரகங்கள் பின்னோக்கி சுத்தம் அப்படிங்கிறது அது ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்குது புதுசாக. ஸோ நான் ரெண்டையும் எடுத்துக்குவேன், ஆன்டி கிளாக் வைஸாகவும் எடுத்துக்குவேன், கிளாக் வைஸாகவும் எடுத்துக்குவேன். லக்னப்படி இது அஞ்சாம் இடம் கும்பம். இப்படி எடுத்திங்கன்னா அது ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம். ரிவர்ஸில் எடுத்தான், துலாத்துலேருந்து ரிவர்ஸில் எடுத்தோம்னா அது ஒன்பதாம் இடம் வந்துடும். அஞ்சாம் இடம் குழந்தை, ஒன்பதாம் இடம் பாக்கியம் வேணும். அப்போ இந்த துலாம் வீட்டுக்கு பாக்கியஸ்தானாதிபதி வீடு எதுன்னு கேட்டிங்கன்னா, கிளாக் வைஸில் எடுத்திங்கன்னா மிதுனம், ஆன்டி கிளாக் வைஸாக எடுத்திங்கன்னா அஞ்சாம் இடமாக மிதுனம் வந்துடும். துலாம், கன்னி, சிம்மம், கடகம், மிதுனம் அஞ்சாம் இடம் ரிவர்ஸில் வந்துடும். எப்படி சுற்றினாலும் இந்த ஜாதகத்துக்கு பரிகாரம் இங்கே இல்லை. ராகி எதுக்கு நேரம் கூட போட்டால் அதெல்லாம் எம்டி வெளியில் போயிடுது, அது எம்டி கட்டமாயிருது வெளியில் போயிடுது. இப்போ மிதுனங்கிறது இலங்கை, ஸ்ரீலங்கா. அப்போ ஸ்ரீலங்காவில் போய் கதிர்காமத்தில் போய் வெள்ளிக்கிழமை ராகு காலம், சனிக்கிழமை ராகு காலம், ஞாயிற்றுக்கிழமை ராகு காலம், இந்த மூன்று நிமிடமும் அந்த ராகு காலத்தில் அங்கேருந்து முருகப்பெருமானுடைய சன்னதியில் தங்கி இருந்துட்டு வாங்க, உங்களுக்கு குழந்தை பேர் உண்டாகும்னு ஒரு 2.5 இயருக்கு, அதாவது கொரோனா காலத்துக்கெல்லாம் முன்னாடி இது சொல்லி அவங்களுக்கு குழந்தை பேர் உண்டாயிருக்கு. ஸோ இப்படியும் பரிகாரம் சொல்கிறேன். என்னுடைய பரிகாரம் வேறு வேறாக இருக்கும். இன்னொன்று, அங்கே இருக்கக்கூடிய முருகனை யாரும் பார்த்ததில்லை. கதிர்காமத்தில் இருக்க முருகனை உலோகமே யாரும் பார்த்ததில்லை. யார் பார்ப்பாங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய பூஜை செய்யக்கூடிய சிங்கள பெருமக்கள் தான் பார்க்க முடியும். ஸ்க்ரீன் போட்டு வச்சுருப்பாங்க, கனத்த திரையாக இருக்கும். அவருடைய ஆற்றல், பேராற்றல் மிகப்பெரிய ஒரு பேராற்றல். வெறுக்கு நீங்கள் திரைக்கு வெளியில் இருந்து தான் சாமி கும்பிட முடியும். இன்றைக்கு வரைக்கும் யாரும் பார்த்ததில்லை, அந்த நாட்டினுடைய அதிபரே போய் பார்த்ததில்லை. கதிர்காமம் ஒரு வித்தியாசமான ஒரு கோவில். நீங்கள் ரொம்ப யாராவது இன்ஃப்ளூயன்ஸ் யாருக்காவது இருந்ததுன்னா நீங்கள் போனீங்கன்னா சொன்னீங்கன்னா உள்ளேருந்து வேல் கொடுப்பாங்க, காப்பர்லேயே வேல் கொண்டு வந்து கொடுப்பாங்க. நான் அது மாதிரி ஒரு 4-5 முறை வேல் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். எவ்வளோ தான் வச்சுருக்காங்கன்னு தெரியல. அந்த உள்ள மூலஸ்தானத்துலேருந்து வேல் கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தால், நான் அங்கே வந்து ஒரு பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்ஸோடு அங்கே அவங்க வீட்டில் தங்கியிருந்து ஹாரஸ்கோப்லாம் பார்க்குறதுக்காக அடிக்கடி முதல்ல போய்கிட்டு இருந்தேன். இந்த 2 இயர்ஸாக நான் போகலை. அப்போ அவங்களுக்கு அந்த கோயிலில் ரொம்ப ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. அவர் தமிழர், நல்லா சிங்களம் பேசுவாங்க. கொழும்பு தமிழர்களுக்கு எல்லாருக்கும் சிங்களம் தெரியும். இப்போ கொழும்பில் இருக்க சிங்களர்களே தமிழ் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அங்கே தமிழ் கட்டாயம்னு சட்டம் கொண்டு வந்துட்டாங்க. சிங்கள மக்களே தமிழ் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, தமிழ் கற்றுக்கிட்டு இருக்காங்க. தமிழ் அங்கே கட்டாயம் இப்போ. ஸோ அங்கே நான் அவர் நல்லா மொழி தெரிஞ்சவராக இருக்கிறனால எனக்கு போய் அந்த நேரம் எனக்கு நிறையா வாங்கி கொடுத்துருக்கார். பித்தளையிலையும் எனக்கு வேல் கொடுத்துருக்காங்க, காப்பர்லேயும் கொடுத்துருக்காங்க.
ஒவ்வொரு ட்ரிப்பும் போகும்போதும் பிரார்த்தனை செய்யும்போது கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. அவரை நேரில் பார்க்க முடியாது அங்கே. அவருடைய கதிர் அலைகளை மறைச்சி வச்சுருக்கிறாங்க. இதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும். ஸோ அங்கே போய் அவங்களுக்கு குழந்தை உண்டாயிருக்கு. அப்போ இந்த சயின்ஸ் ரீதியாகவும் பார்க்க வேண்டியிருக்கு. பிளானட்டுங்கிறது சயின்ஸ் தான். இது மிகப்பெரிய ஒரு சயின்ஸ். இது அந்த காலத்தில் இதை கண்டுபிடிச்சி இந்த கிரகத்தினுடைய தாக்கங்கள் மனிதர்களுக்கு ஏற்படும் அப்படிங்கிறத கண்டறிஞ்சு இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க உருவாக்கியிருக்கிறாங்க. இதெல்லாம் மிகப்பெரிய சித்தர்கள் ஞானிகள் கொண்டு வந்து உருவாக்குனது தானே மொழிய இதெல்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி அபூர்வமாகலாம் சொல்லியிருக்கேன். அவங்களுக்கு இப்போ அவங்களுக்கு குழந்தை இருக்குது டக்குன்னு. இது காமா கதிர், இது சிகப்பு புற ஊதா கதிர், சிகப்பணு கதிர். சரி, அப்போ இது காமா கதிர்ங்கும்போது நம்ம அடிக்கடி அப்போ நான் போய்கிட்டு இருந்த நேரம் கதிர் காமர். சரி, அவர் சூரியன் சிவனுடைய நெற்றிகள்லேருந்து வந்தவர் தான். சூரியன் தானே சிவன், சிவன் தான் சூரியனுடைய அம்சம். அங்கே சனி இருக்குது, இரும்பையும் உருக்கக்கூடியது. அப்போ இரும்பை உருக்கக்கூடியது சூரியனுடைய ஆற்றல். அப்போ இந்த ஜாதகப்படி இது அஸ்தங்கத்தில் இருக்குது. ஆக ஈசனுடைய மைந்தனாகிய முருகப்பெருமான் மனசு வச்சா மட்டும்தான் அவர் குழந்தை கிடைக்கும். ஏன்னா அவருடைய நெற்றிகள்லேருந்தே வந்தவர். இப்போ சிவன் எடுத்திங்கன்னா சூரியனுடைய அம்சம் தான், சூரியனுடைய அதிதேவதை சிவன் தான். அப்போ இங்கே போனால் அவங்களுக்கு வரும். அது காமத்திரிகோண வீடுன்னு அதுக்கு பேர், துலாம் வீடு. மூலத்திரிகோண வீடு காமத்திரிகோண வீடுன்னு அதுக்கு பேர். அதான் மிதுனமும் துலாமும் கும்பமும் வந்து காமத்திரிகோண வீடு. ஸோ அது இருந்ததுனால நான் அந்த மாதிரி சொல்லியிருக்கிறேன். சொல்லி குழந்தை உண்டாயிருக்கு. அப்போ மாடர்ன் சயின்ஸ் சயின்ஸும் அஸ்ட்ராலஜியும் ஒன்று. கண்டிப்பாக ஒன்றுக்கு ஒன்று வேறுபாடு இல்லை. நம்மளுடைய வழிபாட்டு முறையும் ஒன்று. இப்போ நீங்கள் இஸ்லாமில் வந்து அவங்க தொழுகை பண்ணுறாங்க இல்லையா, அது ஒரு வழிபாட்டு முறையும் யோக கலையாது. வஜ்ராசனம் போட்டு தான் அவங்க பண்ணுறாங்க. அதுக்கு பேர் நம்ம வஜ்ராசனங்கிறோம். அவங்க மண்டி போட்டு நெத்தி தலையில் படுற மாதிரி பண்ணுறாங்க. அது வந்து உண்மையிலே மெடிக்கல். அது 100% மெடிக்கல். நீங்கள் ஒரு 10 கிலோமீட்டர் நடக்கிறதுக்கும் ஒரு 15 நிமிஷம் நீங்கள் வஜ்ராசனம் போட்டு உட்காருங்க, 10 கிலோமீட்டர் நடந்ததுக்கு சமம் வஜ்ராசனம். ஸோ அவ்வளோ ஒரு 2 கிலோமீட்டர் நடக்கிறதுக்கு 5 நிமிஷம் வஜ்ராசனம் போட்டு உட்காந்திங்கன்னா 2 கிலோமீட்டர் நடந்ததுக்கு சமம். ஸோ எல்லா மதங்களும் எல்லாமே இறை சார்ந்து, மண் சார்ந்து, பிரபஞ்சம் சார்ந்து இருக்குது. ஜோதிடம் எல்லாத்துக்கும் பொதுவானது தான்.